ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி தட். அதுக்கு நேமிங் ரியாக்ஷன்னு சொல்லலாம், இல்லை டெஸ்ட் ஃபார் ப்ரைமரி அமீன் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரியாக்ஷன் நேம் அப்படின்னா, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இதை வேறு மாதிரி எப்படி கேட்பாங்க, டெஸ்ட் ஃபார் ப்ரைமரி அமீன், ஹவ் வில் யூ டெஸ்ட் ப்ரைமரி அமீன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை இன்னொரு நேம் இருக்குது, சயின்டிஸ்ட் நேம், ஹாப்மன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஹாப்மன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றது வேறு, ஹாப்மன்ஸ் டீக்ரடேஷன் அப்படின்றது வேறு, ஹாப்மன்ஸ் அமோனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது அது வேறு. இது வந்து ஹாப்மன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனே கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி. ப்ரைமரி அமீன்ஸ் ரியாக்ஸ் வித் கார்பன் டைசல்ஃபைடு. ப்ரைமரி அமீன்ஸ் ரியாக்ஸ் வித் கார்பன் டைசல்ஃபைடு கேவ்ஸ் என் அல்கைல் டைதயோ கார்பமிக் ஆசிட். இது ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அந்த என் அல்கைல் டைதயோ கார்பமிக் ஆசிட் ஃபர்தர் ரியாக்ட் வித் HGCl2 கிவ்ஸ் அண்ட் அல்கைல் ஐசோதயோ சயனேட். தட் இஸ் த ரியாக்ஷன். நவ் லெட்ஸ் சி த ரியாக்ஷன். திஸ் இஸ் கார்பன் டைசல்ஃபைடு. இப்போ ரியாக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு புரியும். லெட்ஸ் சி த ரியாக்ஷன். நான் ப்ரைமரி அமீன் சொல்கிறது ஒரு மெத்தில் அமீன் எடுத்துக்கிறேன், CH3NH2. இது வந்து ப்ரைமரி அமீன். ஏன் ப்ரைமரி அமீன் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் திஸ் நைட்ரஜன் ஆஸ் 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 கார்பன், இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் 1 கார்பன். இது கார்பன் டைசல்ஃபைடு, சி டபுள் பாண்டியஸ் சி டபுள் பாண்டியஸ் இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் கொஞ்சம் மாறி இருக்கும், நான் இப்படி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யணும், இது ஒரு அடிஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஹைட்ரஜனை கொண்டு போயிட்டு எஸ்ஸில் சேர்த்துங்க. இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கோங்க, எஸ்ஸில் சேர்த்துறீங்க, இந்த நைட்ரஜனை கொண்டு போயிட்டு கார்பனில் சேர்த்துறீங்க. அப்போ என்ன ஆகும், கார்பனுக்கும் சல்ஃபருக்கும் இடையில டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதில் ஒரு பாண்டு போயிடும். CH3NH கார்பனில் சேர்த்திட்டேன், இந்த ஹைட்ரஜனை கொண்டு மேலே இருக்கிற எஸ்ஸில் சேர்த்திட்டேன், அப்போது எஸ்ஸுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாண்டு போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்மெத்தில் டை தயோ கார்பமிக் ஆசிட். டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்போனிக் ஆசிட்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கார்ப அமிக் ஆசிட் CARBAMIC மாற்றிக்கோங்க. இது அது எதோட ரியாக்ட் பண்ணுது, HGCl2 ரியாக்ட் பண்ணுது. இந்த ஸ்டெப்பு கவனிங்க, இதுவும் ஈஸி தான், கொஞ்சம் கவனமாக எழுதணும். இங்கே வந்து அடிஷன் ரியாக்ஷன் சொன்னேன், இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா எலிமினேஷன் நடக்க போகுது. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில இருந்து இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் எடுக்கிறேன், இந்த பக்கம் சல்ஃபரையும் ஹைட்ரஜனையும் எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள், இந்த ஹெச்சும் சிஎல்லும் HCl வெளியில் போயிடுமா? அதே மாதிரி இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு சிஎல் இருக்குது, HCl போயிடுமா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சல்ஃபரையும் இந்த HGயும் கம்பைன் பண்ணுறேன், அப்போ HGS வரும். இதெல்லாம் பை ப்ராடக்ட். அந்த சமயத்தில் இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, N டபுள் பாண்ட் Cன்னு வரும். ஸோ CH3N டபுள் பாண்டு சி டபுள் பாண்டு CS. இதுக்கு பேர் தான் மெத்தில் ஐசோ தயோசயனேட் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் அப்படின்னா, மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இப்படி வந்துச்சுனாவே உங்கள் டெஸ்ட் டியூப்பில் ப்ரைமரி அமீன் இருக்கிறதா அர்த்தம். இதே செகண்டரி டெர்ஷரி அமீன் இருந்தால் வராது. இதுக்கு இன்னொரு ரியாக்ஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதாவது இது மெத்தில் அமீன் அலிஃபாட்டிக் அமீன். கொஸ்டின் அப்படி கூட ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம், கேவ் டெஸ்ட் ஃபார் அலிஃபாட்டிக் அமீன், அலிஃபாட்டிக் ப்ரைமரி அமீன் கூட கேட்கலாம். இல்லை அரோமேட்டிக் ப்ரைமரி அமீன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படின்னா அது அனிலின். அப்போ என்ன செய்யணும், அனிலின் இந்த சேம் வே ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டைசல்ஃபைடு கேவ்ஸ் எஸ் டைஃபினைல் தயோ யூரியா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த எஸ் டைஃபினைல் தயோ யூரியா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது கான்எச்சியல் யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கு பேர் ஃபினைல் மஸ்டர்ட் ஆயில், இல்லை அப்படின்னா ஃபினைல் ஐசோ தயோ சயனேட் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. இப்போ ரியாக்ஷன் பாருங்கள், அனிலின் 2 மோல்ஸ் எடுத்துக்கிறோம். இது என்ன ரியாக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு சல்ஃபர் எடுத்துக்கோங்க, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், என்ன வெளியில் போயிடுது, ஹைட்ரஜன் சல்ஃபைடு போயிடுது. இந்த இடத்துல பென்சின் ரிங்கோட எங்கச்சிருக்கு, அதை வந்து இந்த கார்பனில் சேர்ந்துக்கும், அதே மாதிரி இந்த பென்சின் ரிங் எங்கச்சிருக்கு இங்கே வந்து சேர்ந்துக்கும்.
இதுக்கு பேர் தான் எஸ் டைஃபினைல் டயோ யூரியான்னு சொல்லணும். எஸ் அப்படின்னா சேம் சைடாக இருக்குது ரெண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சி டபுள் பாண்ட் எஸ்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பென்சின் ரிங், இந்த பென்சின் ரெண்டுமே ஒரே சைடு இருக்குது, டுகெதராக இருக்குது, சேம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். எஸ்ன்றது சிமெட்ரி. இங்கே சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என்ஹெச் இருக்குது, அதே மாதிரி இங்கே சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என்ஹெச் இருக்குது. ஸோ சேம் சைடு இருக்குது, சிமெட்ரியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் கான் ஹெச்சிஎல் போடுறோம். இப்போது சிம்பிளாக எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அந்த ரியாக்ஷனுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுக்கணும். ஸோ இது இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, இதை வெளியில் அனுப்பிவிடுங்க. ஸோ இந்த பென்சின் ரிங் இருக்குது, என் இருக்குது, பாண்டு சி இருக்குது, டபுள் பாண்ட் எஸ் இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும். எப்போல்லாம் நம்ம ரெண்டு குரூப்பை ரிமூவ் பண்ணுறோமோ அக்ராஸ், இந்த இடம் எப்படி இருக்குன்னா என்ஹெச் பாண்டு சி டபுள் பாண்ட் எஸ்ன்னு இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஃபினைல், அதே மாதிரி இந்த சியில் ஒரு குரூப் இருக்குது. இப்போ நான் இந்த ஹைட்ரஜனை எடுக்கிறேன், அதே மாதிரி இந்த குரூப்பையும் எடுக்கிறேன். அப்போ எடுக்கும்போது இந்த எண்ணுக்கும் சிக்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட் வந்துடும். எண்ணுக்கும் சிக்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட். இது இப்போ வந்து ஃபினைல் ஐசோ டயோ சயனைட். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுத தேவையில்லை, டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுக்கல. யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் தட்டிக்கோங்க. வென் எவர் வி அப்லோட் வீடியோஸ் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.